ஐயோ இதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம ஜெயிக்கவே கூடாது இதுக்கே கண்டிப்பா ஆதா கோச்சிப்பா இங்க வேண்டிக்கிட்ட ஒருத்தர கட்டி போட்டு வேண்டதுல தடுக்கிறது எந்த வகையிலயும் நியாயம் இல்ல என்ன வெண்ணிலா அவ என்னமோ பெரிய நியாயவாதி மாதிரி பேசிட்டு இருக்க அவளே போய் சொல்லிட்டு இருக்கா என்ன கலை குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க ஜனனியும் சிம்ரனும் தான் சின்னவங்க நீ எடுத்து சொல்ல வேணாமா ஸ்வேதாக்கா ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க அதுக்கு நேர்மையா அந்த போட்டில கலந்துக்க விட்டாதானே நடந்த விஷயம் தெரியும் கட்டி போட்டு அவங்களை முடக்கறத விட கட்ட அவுத்து விட்டு தீ மிதிக்க விட்டாதா யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கு தெரியும் இதெல்லாம் சரி கிடையாது அவங்களோட வாய்ப்பை மறுக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது நான் போய் இப்பவே கட்ட அவுத்து விட்டு ஸ்வேதாக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன் அக்கா வேணாக்கா சொன்னா கேளுங்க உங்களுக்கு அவளை பத்தி தெரியாது ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடுவாக்கா நீங்களே உங்க தலையில மண்ணு வாரி போட்டுக்காதீங்க பேசாம இரு அமைதியா இருங்க நான் போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயோ வேணாக்கா அவ ஜெயிக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவா சொன்னா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் சிம்ரன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத நான் கிளம்புறேன் ஐயோ ஐயோ அனி அக்கா அக்கா வேணாக்கா ஐயோ ஐயோ என்ன ஸ்வேதாக்கா இது ஐயோ என்னாச்சு ஸ்வேதாக்கா அம்மா ஸ்வேதாக்கா உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல நான் தீ மிதிக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி மூணு பேரையும் அனுப்பி என்னை கட்டி போட சொல்லிட்டு இப்போ நீயே வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்துறியா ஏன் ஊருக்காரங்கெல்லாம் ஸ்வேதா எங்க ஸ்வேதா எங்கன்னு திருப்பி திருப்பி கேட்டதும் பயந்து போய் நல்லவ மாதிரி என் கட்ட அவுத்து விட வந்திருக்கியா போ இங்க பாருங்க உங்களை மாதிரி நான் கிடையாது நான் எதுவுமே பண்ணல எனக்கு எதுவுமே தெரியாது இப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது அதான் உங்களை அவுத்து விடுறதுக்காக வந்தேன் சும்மா கதை விடாத ஏற்கனவே டாக்டரை வச்சு மிரட்டி கூட்டிட்டு வந்தவங்க தானே ஓன் அடிப்பெல்லாம் என் கிட்ட வேண்டாம் இப்படி நடிச்சு நடிச்சுதா எனக்கு தாலி கட்ட வேண்டிய முத்தர் சமாமாவை உனக்கு தாலி கட்ட வச்சு அபகரிச்சிட்டேன் இங்க பார் இது வந்து சும்மா தீமிதிக்கிற விஷயம் கிடையாது நான் இழந்த முத்தர்ச மாமாவை உன்கிட்ட இருந்து மீட்க போறேன் இவ்வளவு நாளா முத்தர்ச மாமாவை நான் பிரிஞ்சுப்பட்ட வேதனைய நீ படணும் நாளையில இருந்து முத்தர்ச மாமாவுக்கு நீ பொண்டாட்டியா இருக்க மாட்டேன் இந்த ஸ்வேதாவுக்கு தான் அடிமையா இருப்பேன் நீ மட்டும் இல்ல என்னை கொண்டு வந்து கட்டி போட்டு இந்த நிலைமை காலாக்குனாங்கல்ல மூணு பேர் அவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் இருக்க உங்களுக்கு மொத்த பேரும் எனக்கு இந்த வீட்டில் அடிமை தான் பார்த்துக்கிறேன் ஸ்வேதா பாத்தியா உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு இந்த மூணு பேரும்
சரியான ராட்சசிங்க. நீ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஸ்வேதா தீ மிதிக்கிறதுக்கு பயந்து ஊரை விட்டே ஓடி போயிருப்பா, இல்ல கிளியாவோ இல்ல மயிலாவோ இல்ல கல்லாவோ மாறி இருப்பா, அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? ஏய், நான் சொன்னல ஸ்வேதா சரியான நேரத்துக்கு வந்துடுவான்னு. வந்துட்டா பாத்தீங்களா? அவ ஓடி போற கோழ கிடையாது, தைரியசாலி. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் ஒரு கை பாப்பா. அத்தை, நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் வரேன். ஹலோ கேர்ள்ஸ், அந்த வெண்ணிலா என்னை அடிச்சு கட்டி போட சொன்னாலா? நீங்க அதே மாதிரி போட்டு நான் வந்துட்டேன் பாத்தீங்களா? நீங்கெல்லாம் வந்து அவ ஐடியாவை கேட்டு என்னை அடிச்சு கட்டி போடுவீங்க. அவ நல்லவ மாதிரி வந்து என்னை அவுத்து விட்டு காப்பாத்தி நல்ல பேர் வாங்கலான்னு நினைக்கிறாளா? எதுக்கெல்லாம் நான் இறங்க மாட்டேன், புரியுதா? பூக்குழி இறங்கி என் வயிற்றுல இருக்கிற குழந்தை முத்தரச மாமாவோடதுதான் நிரூபிக்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். பாக்குறீங்களா? இதே இடத்துல முத்தரச மாமா கையால உங்க முன்னாடி தாலி வாங்கி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீலாம்பரிக்கு மூணு மருமகள் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு மருமகள் தான், அது நான் மட்டும்தான். உங்க மூணு பேரையும் என்னோட அடிமைகளா நான் மாத்த போறேன், அது நீங்க பார்க்க தான் போறீங்க. பரவாயில்லையே, அத்தை நம்ம சொன்னபடி எல்லாத்தையும் பக்காவா செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். போய் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துருமா? சரிங்க சாமி, வாங்க. ஸ்வேதாக்கா, கடைசியா ஒரு தடவை சொல்றேன், மனுஷங்க கிட்ட 1000 பொய் சொல்லி ஏமாத்தலாம், ஆனா தேவையில்லாம தெய்வத்துக்கிட்ட விளையாடக்கூடாது. வேண்டாம், தீக்குழியில இறங்கி உங்களுக்கு நீங்களே ஆபத்தை தேடிக்காதீங்க. உன்னாலதான் என் உயிர் போச்சுனாலும் அது உன்னாலதான். உனக்கெல்லாம் வியவஸ்தே இல்லையா? அவளாம் ஒரு ஆளு நம்ம வீட்டு பேசிட்டு இருக்கிற பாரு. இல்ல முத்து மாமா, எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நம்மளால ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாயிடும் முத்து மாமா. கண்டிப்பா
பேச்சே அத விட மாட்டா. ஸ்வேதாக்காவ தண்டிச்சிருவா. அதுக்காக தான் கேக்குறேன். அவங்களை தடுத்து நிறுத்திடுங்க மாமா. இத பாரு. இப்ப கூட உனக்காலம் கிடையாது. தோ வெண்ணில வர்த்தப்படுறா. பரவாயில்ல. ஏதோ ஆர்வ குணத்துல பண்ணிட்ட. இப்பவும் கெட்டு போட. உண்மையை ஒத்துக்கிட்டனா டீ குடில இறங்க தேவையில்ல. சாமி கிட்ட மன்னிப்பு போ. சரி மாமா, எனக்கு புரியுது. நான் டீ குடி இறங்கல மாமா. ஆனா அதுக்கு பிரதி உபகாரமா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். இங்க இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் நான் கர்ப்பமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே, ஒத்துக்கோங்க. அம்மா தாயே, நான் பூக்குழி இறங்க போறேன். உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். எனக்கு ஒரு நியாயம் வேணும். என் முத்தர்ச மாமா கையால தாலி வேணும். என் கர்ப்பத்துக்கு நல்ல ஒரு பதில் வேணும். முத்து மாமா பேச்சு அதான் ரொம்ப ஆக்ரோஷமானவ. எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்க இறங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க முத்து மாமா. அவங்க உயிர் போயிடும் முத்து மாமா. சொல்லு முத்து மாமா. ஏ அவளே அதை பத்தி கவலைப்படல. எவ்வளவு திமிரா நிக்கிறா பாரு. ஓய் தொலைட்டோம். நீ வர சும்மா. ஆமாமா, அவ அம்மனையே ஏமாத்துற கோஷ்டி. ஸ்வேதாக்கா உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. அவங்க மனசை திருத்தி எப்படியாவது அவங்கள உயிரோடு கொண்டு வந்து சேர்த்துரு. ஸ்வேதாண்டி தோத்து எங்க அப்பா ஜெயிக்கணும். ஸ்வேதாண்டிக்கும் எங்க அப்பாக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. எந்த ஒரு குற்ற நூச்சியுமே இல்லாம எப்படி திக்கோயில் இறங்குற பாத்தியா? ஸ்வேதா கிட்ட நியாயம் இருக்குன்னு நிரூபிச்சிட்ட. ரொம்ப நன்றி அத்தா, ரொம்ப நன்றி. வா ஸ்வேதா. முத்தரசு, இப்பயாவது நம்புறியா முத்தரசு? ஸ்வேதா தீயில இறங்கி வந்து தன்னை நிரூபிச்சு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. வா, வந்து தாலிய கட்டு. அத்த, இந்தாங்க மாமா, எனக்கு கொடுத்த வாக்குப்படி இந்த தாலிய என் கழுத்துல கட்டுங்க.
என்ன மாமா இப்படி திடீர்னு மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ஏ மாமா முத்தரச இந்த ஊருக்கே பஞ்சாயத்து பண்றவர் சத்தியவான் கொடுத்த வாக்க தவறாம காப்பாத்துவாரனு பேர் இருக்கு. இப்போ ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மா வெனிலா சொல்லு. சொன்ன மாதிரி தோ நான் தீ மிதிச்சு மீண்டு வந்துட்டேன். இப்ப நீ மாமா கிட்ட சொல்லு, ஸ்வேதா ஓம் குழந்தையதான் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா, அதனால நாம சொன்னபடி ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டு முத்து மாமான்னு நீ ஓம் வாயாலேயே சொல்லு. இத பாரு, அழுது சாதிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உன் நீலி கண்ணீர் எல்லாம் நான் நம்ப மாட்டேன். வேற ஏதாவது புதுசா இருந்தா ட்ரை பண்ணு. நான் சொன்னது உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, ஓன் கையால தாலி எடுத்து கொடுக்க வெப்பன்னு சொன்னேன். சொன்ன சொல்ல இருந்து பின் வாங்க மாட்டான் இந்த ஸ்வேதா. எனக்கு சொன்னது நடத்தி காட்டி மட்டும்தான் பழக்கம். இந்தா புடி தாலிய. அக்கா, நான் சொன்னது வெண்ணிலாக்கா கேட்கவே இல்லை. இப்ப கடைசியில நாமளே நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டோம் பாத்தீங்களா? அவளை வெளியே விட வேணா வெளியே விட வேணான்னு இப்ப கடைசியில நம்மளே அவளை வெளியே விட்டு தேவையில்லாத பிரச்சனையில சிக்கிட்டோம் பாத்தீங்களா? ஏய், அங்க என்ன காதுக்குள்ள மந்திரம் போட்டுக்கிட்ட? எதுவா இருந்தாலும் டைரக்டா டீல் பண்ணுங்க. ஏய், நீ தந்திரக்காரின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒண்ணு, நாங்க இருக்கிற வரைக்கும் நீ முத்தரசன் மாமாக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு விட மாட்டோம். ஓஹோ. ஏய் ஸ்வேதா, அண்ணன் அடையிறதுக்கு நீ எந்த எல்லைக்கும் போவன்னு எனக்கு தெரியும். என்ன தேவை? ஏற்கனவே நீ நடத்தின பல நாடகத்தை நாங்க பார்த்துட்டோம். அதுல ஒண்ணுதான் இந்த கர்ப்பங்கிற நாடகம். எனக்கு நல்லாவே தெரியும். குடு தாலி. இறங்கி நிரூபிச்சு காட்டிட்டேன். இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும்? கிடையாது, நிச்சயமா கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாதுன்னு நீ சொன்னா இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. சூடத்தை அணைச்சு சத்தியம் பண்ணணுமா? நீ என்ன சத்தியம் பண்றது? ஆத்தா மேல நான் சத்தியம் பண்றேன். இந்த பேச்சியத்தை சத்தியமா சொல்றேன். இந்த ஸ்வேதா சத்தியமா கர்ப்பம் இல்ல, இது சத்தியம். ஐயோ, நீ உண்மையிலேயே முட்டாள் கார்த்திக். நான் ஒரு பொம்பளை, நான் கர்ப்பமா இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். நீ கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிட்டா நான் கர்ப்பம் இல்லைன்னு ஆயிடுமா? உன்கிட்ட பேசுறேன் பாரு. எனக்கு வாக்கு கொடுத்தது இதோ இவங்க ரெண்டு பேரும் தான். அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ தள்ளு. ஓதுங்கப்பா. என்ன மேடம், இவனை தூண்டி விட்டு நீ வேடிக்கை பாக்குறியா? அந்த தாலிய வாங்கி முத்தர் சம்மம் கையில நீ கொடுக்க போறியா இல்லையா? ஏய் ஸ்வேதா, இந்த தாலி இருந்தாதானே உன் கழுத்துல ஏறும். இந்த தாலி இல்லாம பண்ற பாரு. ஏய் கார்த்திக்,
என்ன கார்த்தி, தாலியை போய் தூக்கி வீசினா என்ன அர்த்தம்? அப்புறம் எப்படி நான் ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டுறது? கார்த்தி, தாலிலாம் ரொம்ப புனிதமான விஷயம், அதை அவமதிக்க கூடாது. அதுவும் இந்த மாதிரி கோவிலில் வச்சு நீங்க பட்டுக்கு தூக்கி எறியறீங்க. அண்ணே, நீங்க எதுவும் என்ன தப்பா நினைக்காதீங்க. நீங்க பண்ணதை நான் தப்பாவே நினைக்கல. ஆயிரம் நாள் ஸ்வேதா நான் நிச்சயம் பண்ண பொண்ணு, அதுலயும் நான் கட்டிக்கு போறவன். ஏன் அரை பொண்டாட்டி, வேற என்ன பண்றது? ஐயா மகாஜனங்களே, நீங்களே பார்த்து எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு தான் இதோ இந்த ஸ்வேதா. எப்போ நிச்சயம் முடிஞ்சோ அப்பவே எனக்கு இவ பாதி பொண்டாட்டின்னு முடிவாயிடுச்சு. பத்திரிக்கையும் அடிச்சு ஊர் அறிய எல்லாரையும் கூப்பிட்டும் கொடுத்தாச்சு. எனக்கு இவ இல்லாம வாழ்க்கையே இல்லைங்க. இப்போ நான் ஒன்று சொல்றேன், முத்தரசன் அந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். டேய், அறிவு இருக்கா உனக்கு? ஏய் ஸ்வேதா, ஏன் ஏன் எதுக்கு இவ்வளவு கோவம்? இரு இரு, இந்த வர வர. எதுக்கு இப்படி உடனே பொங்கி எழுற? ஆயிரம் இருந்தாலும் நீ என் பொண்டாட்டி ஆக போற, அதனால உன் வாதத்துக்கே நான் வரேன். ஒருவேளை ஒருவேளை நீ சொன்ன மாதிரியே நடந்திருந்தாலும் பரவாயில்ல. இப்ப கூட ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம். என்ன சொல்ற என் அருமை அரை பொண்டாட்டி? கிருஷ்ணா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஸ்வேதா முத்தரசனால ஏமாத்தப்பட்டு வயித்துல அவன் குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு நியாயம் கேட்கறதுக்காக ஊர் மத்தியில நிக்கிற அவ, நீ என்னடா புள்ள தாச்சியா நிக்கிற ஸ்வேதாவை பார்த்து கட்டிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தூ, அசிங்கமா இல்ல? அசிங்கமா? நான் அசிங்கம் எல்லாம் படவே மாட்டேன். எப்ப ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணணும், அப்புறம் எப்படி நான் அசிங்கத்தை பத்திலாம் நினைக்க முடியும்? ஸ்வேதா புள்ளத்தாச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அது யார் குழந்தை? என் அண்ணனோட குழந்தை தானே? அதை என் குழந்தையா நினைச்சு நான் வளர்த்துட்டு போறேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்வேதாவை இந்த நிமிஷமே கட்டிக்க நான் ரெடி. நீங்க என்ன சொல்றீங்க?